வணக்கம், வெல்கம் டு மீனாஸ் டெய்லரிங். ஓகே, நம்ம நேத்திக்கு வந்து பேப்பர்ல கட் பண்ணணும் இல்லையா பேபி ஷர்ட். இன்னைக்கு அதே அளவு பேப்பர் மாதிரியே நீளம் வந்து 11 + 1 அகலம் வந்து ஒரு 5.5-7 இன்ச்சுக்கு ஒரு கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்குவாங்க. நமக்கு அதாவது சட்டைக்கு தேவையான கிளாத்து, வெறும் கிளாத் மட்டும், தேவையான கிளாத்தை கட் பண்ணி இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். பாத்துக்கோங்க, பேப்பர்ல நேத்துக்கு என்ன செஞ்சோமோ அதே தான் இந்த கிளாத்துல செய்ய போறோம். அதாவது அகலம் முதல்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து 5.5 மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நீளம் வந்து 11 + 1 இந்த இடத்துல குறிச்சுக்கோங்க. பிளஸ் 11 + 1 இந்த குறுக்கிறது வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் நெக்கு ஃபர்ஸ்ட் கழுத்து அளவு வந்து 1.5 இன்ச் பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச் குறிக்கலாம். அப்புறம் நம்மளோட ஷோல்டர் அளவு வந்து 5. இப்போ நீங்க கோடு போட்டுக்கலாம். பேப்பர் கட்டிங் வந்து ஒரு 3 கட்டிங் 4 கட்டிங் நல்லா போட்டு பார்த்துட்டு கிளாத்ல கட் பண்ணுங்க. அப்படி நீங்க முன்னாடி கிளாத்ல கட் பண்ணும்போது இந்த கிளாத் வந்து வேஸ்ட் ஆகும். சோ பேப்பர் கட்டிங் நிறைய பண்ணி பாருங்க. இந்த அளவு அப்படி பேஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதே மாதிரி தான் பிளவுஸ் வரைக்கும் வரும். சோ நீங்க இதை கண்டினியூ பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரியே மெதுவா செய்யுங்க. கட்டிங் வந்து ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு வந்து கட்டிங் தான் தெரியாது, ஸ்டிச் பண்ணிடுவாங்க பட் கட்டிங் தெரியாது. நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ வந்து முன்கழுத்து நீளம், முன்கழுத்து நீளம் வந்து 3 இன்ச். அப்புறம் அப்படியே பின்கழுத்து நீளம் 2 இன்ச்சஸ். இப்போ நீங்க அதை நம்ம ஃபோல்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஷேப் குறிச்சுக்கோங்க. ஷேப் குறிச்சிட்டு போட்டீங்கன்னா நல்லா அழகா நெக் ரவுண்ட் நெஸ் கிடைக்கும். பாத்துக்கோங்க, இப்படி ரவுண்டா நல்லா வரைஞ்சுக்கோங்க. இப்போ நெக்க முதல்ல கட் பண்ணலாம். பாருங்க, நெக் கட் பண்ணிக்கிட்டோம். வந்து நம்ம ஸ்டிச்சிங் போடுறதுக்கு இடம், இது வந்து பேலன்ஸ் துணி. அப்படி இருந்துட்டு போட்டோம். ஷோல்டர்ல இப்படி கட் பண்ணிருக்கோம். ஷோல்டர்ல அப்படி மடிச்சுக்கோங்க சார். ஷோல்டர் நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு கை அளவு வந்து 5. மட்டும் குறிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல சிசர் வச்சு வெட்டி விட்டுவாங்க, அவ்வளவுதான். இப்படி ஓகேவா? இப்போ இது இப்படி பிரிச்சு விட்டுப்பாங்க. மறுபடியும் பிரிச்சுட்டு இந்த ரெண்டு பக்கமும் கட்டிங் தெரியுது. இது ஃப்ரண்ட் பேஜ், நீங்க ஃப்ரண்ட்னு எழுதிக்கலாம். இதுல பேக் பேஜ், பேக் போட்டுக்கோங்க. இந்த பேக்ல வந்து நம்ம இதை வெட்டி விட்டுடலாம். பேக்ல ஓபன் இருக்கணும். பாப்பாக்கு வந்து பேக்ல தான் ஓபன் வச்சு கயிறு கட்டுவாங்க. சோ ஃப்ரண்ட்ல வெட்டாதீங்க, பேக்ல மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஷிம்மிக்கு அதே மாதிரி தான் வெட்டணும். சோ அதே மாதிரியே பேக்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பேக், இது அப்படியே ஃப்ரண்ட், அவ்வளவுதான். நாளைக்கு இது எப்படி எப்படி நம்ம தைக்கணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.